சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. வணக்கம். மீண்டும் ஒரு சந்தோஷமான நியூஸோட உங்களை பார்க்கறதுல வந்து ஒரு மிக்க மகிழ்ச்சி. முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெப்கோ பேங்க்ல ஒரு நோட்டிபிகேஷன், என்ன ஒரு சூப்பரான ஒரு நோட்டிபிகேஷன். நம்ம வெறித்தனமாக ப்ரூவ் பண்ணிட்டுருக்கோம், ஏற்கனவே ஒரு ரெண்டு ரிசல்ட் நம்ம கையில் பெண்டிங்கில் இருக்கு. ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் எழுதிட்டு ரிசல்ட் வெயிட் பண்ணுறோம், ஐபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸ் எழுதி ரிசல்ட் வெயிட் பண்ணுறோம், அது போக ஐபிஎஸ் பிஓ கிளியர் பண்ணிட்டு வெறித்தனமான ஆனால் ஆஃபீஸர் தான் ஆவேன் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான ப்ரிப்பரேஷனில் ஐபிஎஸ் பிஓக்கான மெயின்ஸ் படிச்சுட்ருக்கோம். அதே நேரத்தில் இப்போ நமக்கு எஸ்பிஐக்கான கிளர்க் எக்ஸாம் வருகின்ற வாரத்திலும் அடுத்த வாரத்தில் தொடர்ந்து எக்ஸாம் இருக்குது. இப்படி ஃபுல் ப்ளெஜராக படிக்கிட்ட நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமான எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு இங்கே ரெப்கோ பேங்கோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குண்ணே. ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பியூ எக்ஸாம் ஆல் இண்டியா சேனல் காம்படிஷன், அப்புறம் கிளர்க் எக்ஸாம் எது எழுதினாலுமே அதர் ஸ்டேட்காரங்களோட காம்படிஷன் விரித்தனமாக இருக்கும். ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதினா கூட பக்கத்து இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் உள்ள கேரளா ஆந்திராக்காரங்க அந்த எக்ஸாம் எழுதி காம்படிட்டர் பயங்கரமான ஒரு காம்படிஷனை உருவாக்கிடுறான். அதுக்கு மத்தியில் இந்த ரெப்கோ பேங்க்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கேண்டிடேட் அப்ளை த வேக்கன்சி ஆஃப் எ பர்டிகுலர் ஸ்டேட் சுட் பி அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கோமோ அந்த ஸ்டேட்டில் தான் அப்ளை பண்ண முடியும். அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜை ரீட் பண்ண தெரியணும், ரைட் பண்ண தெரியணும், ஸ்பீச் பண்ண தெரியணும், எழுத தெரியணும், எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதனால் தமிழ்நாட்டின் வேக்கன்சி தமிழ்நாட்டுக்கு மட்டுமே அப்படிங்கிறத இந்த நோட்டிஃபிகேஷன் உரைக்க கூறியிருக்கிறது. பேங்க் எக்ஸாம்னால எந்த ஸ்டேட்னாலும் எங்கேனாலும் எழுதலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் மாறினதுலேருந்து காம்படிஷன் வெறித்தனமாக கூடிடுச்சு. இதற்கு மத்தியில் இந்த ரெப்கோ பேங்கோட நோட்டிஃபிகேஷன், உங்கள் வேக்கன்சி உங்களுக்கே அப்படின்னு நெத்தியில் செவுட்லேயே அறையிற மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போ நமக்கு வந்திருக்கு. ரொம்ப ஒரு ஹாப்பி நியூஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே எக்ஸாம், ஒரே எக்ஸாம் எக்ஸாம், நோ இன்டர்வியூ, நோ பிரிலிம்ஸ் எக்ஸாம், ஒரே எக்ஸாம் வேலை அப்படிங்கிறத இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ முக்கியமான விஷயம் முதல் பேரலாக கொடுத்துருக்காங்க, ஹாப்பி டு சி. அதர்வைஸ் அண்ட் தென் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதோடு சேர்த்து என்ன சொல்கிறாங்க, நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடு, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணால் இன்றைக்கே அப்ளை பண்ணலாம், க்ளோஸ் டேட் 20 நாள் டைம் கொடுத்துருக்காங்க, 21 நாளுக்குள்ள அப்ளை பண்ணலாம், ஹால் டிக்கெட் டவுன்லோட் 7 to 10 days பிஃபோர் த டேட் ஆஃப் த எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹால் டிக்கெட் வந்து அப்புறம் நம்ம வீடியோ போகலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். த 10 days ஆஃப் த லாஸ்ட் வீக் டிசம்பர் ஆர் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த ஜனவரின்னு சொல்கிறான், சரியா? அப்போ லாஸ்ட் வீக் ஆஃப் த டிசம்பர் அப்படின்னு சொல்லும்போது, லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் அவங்க 31/12/2022 ஏஎஃப்ஓட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்குது. சாரி, அது ஐடிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸரோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஏஎஃப்ஓ ஐடி ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸரோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்குது. லாஸ்ட் வீக்கில் அந்த எக்ஸாம் இருக்குது. அதே நேரத்தில் லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் ஆர் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த டைமில் நம்ம செம ஃபார்மில் இருக்கோம், எஸ்பிஐ ப்ரிலிம்ஸ் எழுதியிருப்போம். அந்த டைமில் எஸ்பிஐ ப்ரிலிம்ஸோட ரிசல்ட்டு வந்து மெயின்ஸுக்கு பயங்கரமாக படிச்சுட்ருப்போம், பிஓட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு முக்கியமான கட்டத்தில் அந்த எக்ஸாம் இருக்கிறதுனால கட்டாயம் இந்த எக்ஸாம் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கோம், ஃபார்மில் தான் இருக்கும், அதனால் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். டேட் இன்றைக்கி 5 தான், அப்போ நவம்பர் ஒரு 20-25 நாள் கணக்கு வச்சா கூட டிசம்பர் 30 தான் கணக்கு விட 50 days டைம் இருக்குது. 50 டேஸில் கட்டாயமாக இந்த தேர்வை நம்மளால் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் இந்த 2 டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க, அப்ளை பண்ணிடுங்க. தேர்வு ஒரே தேர்வு தான் நடைபெறுகிறது, டென்டேட்டிவ் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு போட்டால். ஸோ வெகு டெஸ்டானது 2 வாரத்தில் என்னைக்காவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணே. அதில் தொடர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் என்ன இப்போ 50 வேக்கன்சி இருக்குது, நமக்கு 50+ இருக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், வேக்கன்சி பொசிஷன் மே வேரி டிபெண்ட் ஆக்சுவல் ரெக்ரூட்மெண்ட் அட் த டைம் ஆஃப் த ஃபைனல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேகன்சி கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. வேகன்சி நமக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வேகன்சியும் 50க்கு மேலே போகும். உங்களுக்கான சம்பளம் எவ்வளோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்காங்க. பாருங்கள், த காஸ்ட் ஆஃப் த கம்பெனி 6 லட்சம் ரூபா சம்பளம் சொல்கிறாங்க. 6 லட்சம் ரூபாய் சம்பளம், சம்பளமானது பே ஸ்கேலு 17,900 47,920 என்ன. அப்புறம் நமக்கு சென்னையில் இருந்தால் சேலரி இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சம்பளம் இயர்லி பேக்கேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 லட்சம் ரூபா பெறக்கூடிய ஒரு சம்பளமாக பார்க்கலாம் என்ன. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், ஜம்முன்னு
ரெப்கோ பேங்க்கு கீழே என்ன சொல்லலாம் பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் புள்ளி கவர்மெண்ட் பேங்க். சரியா, இந்த ரெப்கோ பேங்க்னா ஏதோ ப்ரைவேட் பேங்க் போனால் எழுதுவா வேண்டாமல் யோசிக்கல, புள்ளி கவர்மெண்ட் பேங்க். அதான் முக்கியமான விஷயம், என்ன புள்ளி கவர்மெண்ட் பேங்க். அதனால் கட்டாயமாக இந்த தேர்வை எழுத வேண்டும், எழுதி தான் ஆகணும், மறந்துடாதீங்க. சரியா, இப்போது தமிழ்நாடு புதுச்சேரி சேர்ந்து ஒரு 40, ஆந்திராவுக்கு ஒரு 4, கேரளாவுக்கு ஒரு 2, கர்நாடகாவுக்கு ஒரு 4. அப்போ இப்படி இருக்கிற நிலைமையில் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே உள்ள மக்களெல்லாம் பாஞ்சு இங்கே வந்து எக்ஸாம் எழுதி நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தான். இப்போ தெளிவாக சொல்லிட்டான், நீலாம் வராத, ஓடி பேர் ஓன் ஸ்டேட்லேயே எழுது, அந்தந்த ஸ்டேட்டுக்கான அங்கேயே எழுந்துட்டான். அதனால் நமக்கு 40 வேகன்சி இருக்குது, மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக பார்க்கலாம். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, ஏஜ் லிமிட்டு 39/2022 அன்னைக்குள்ளே எப்படி இருக்கணும்னா, 21-28 இருக்கணும். இது போக வழக்கம் போல் நமக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. சரியா, அது மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு ஏர்லியர் என்ன, அப்போது 1/10/94 முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, நாட் லேட்டர் தென் 39/2001 பிறகு பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது போக கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வழக்கம் போல் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதே கொடுத்துருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு 5 ஆண்டுகள், ஓபிசிக்கு 3 ஆண்டுகள், இது மாதிரியான ஏஜ் ரிலாக்ஸேஷன் நமக்கு எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் வரும். அது மாதிரியான ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இங்கே நமக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இதுவும் நமக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம கண்டிப்பாக எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம ஸ்கிரைபுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறது, தமிழ்நாட்டில் தமிழ் தெரிஞ்சிருக்கணும், ஆந்திராவில் தெரிஞ்சிருக்கணும், கர்நாடகாவில் கன்னடா தெரிஞ்சிருக்கணும், கேரளாவில் மலையாளம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்படி தெரிந்தால் மட்டுமே தேர்வு எழுத முடியுங்கிறத இங்கே நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்கண்ணே. ஒன்லி இந்தியன் நேஷனல் எலிஜிபிள் டு அப்ளை லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேகன்சி நோட்டிஃபிகேஷன்னு. அப்போ எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்ளை பண்ண முடியாது, ஒரு ஸ்டேட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஏனின் டிகிரி வழக்கம் போல். சரியா, ஏதாயினும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், அவ்வளோதான் விஷயம். அடுத்து தேர்வானது ஒன்லி ஆன்லைன் எக்ஸாம் மட்டும் நடக்கும் அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் கிளர்க்கு ஒன்லி ஆன்லைன் டெஸ்ட்னு சொல்கிறேன். அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம இந்த பேட்டர்னை மறந்துக்கவே மாட்டோம். என்ன பேட்டர்னா, ஆர்ஆர்பி கிளர்க் பேட்டர்ன். ஆர்ஆர்பியோட கிளர்க்கில் என்ன பேட்டர்ன் இருந்துச்சோ அதே பேட்டர்ன். நம்ம ஒரு சிக்கல் இருந்துச்சு ஆர்ஆர்பி கிளர்க்கில், சார் கொஷின் பேப்பர் தமிழில் இங்கிலீஷில் இருந்ததுனால ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி டைம் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்ணோம். இங்கே கேள்வியானது அனைத்தும் ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. நம்ம கொஷின் வழக்கம் போல் மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர், ஈச் ஃபாஸ்ட் கொஷின் ஒரு ஒரு கேள்விகளுக்கும் 1 மார்க், 200 கொஷின் 200 மார்க். தேர்வு நேரம் 2 மணி நேரம். நமக்கு ஆர்ஆர்பிக்கு செக்ஷன் வைஸ் டைம் கிடையாது, இங்கே செக்ஷன் வைஸ் டைம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே 25 மினிட்ஸ். அப்போ கொஷின் பேப்பர் இது மாதிரியான ஒரு மாடரேட் லெவல், ஈஸி டு மாடரேட் அந்த லெவலில் தான் கொஷின் பேப்பர் இருக்கும். அதனால் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பயப்பட வேண்டியதே கிடையாது. நம்ம அங்கே எக்ஸாம் எழுதணும், எங்கே ஐபிஎஸ்பியோ எக்ஸாமில் ரீசனிங் மட்டும் 1 மணி நேரம், 1/4 மணி நேரம் குவான்ஸுக்கு மட்டும் தெரிச்சிடும். இங்கே அப்படி இல்லை, ஒரே எக்ஸாம், ஒன்லி ஒன் மெயின்ஸ் எக்ஸாம், நோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், நோ இன்டர்வியூ. ஸோ அசால்ட்டாக அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். ஸோ நமக்கு இங்கே 40 கேள்விகள் ரீசனிங், 40 கேள்விகள் குவான்ஸு, 40 கொஸ்டின் இங்கிலீஷ், 40 கரண்ட் அஃபேர்ஸ், 40 கம்ப்யூட்டர். இப்போ அடிஷ்னலாக நம்ம ஆர்ஆர்பி மெயின்ஸுக்கு கம்ப்யூட்டர் படிச்சிருப்போம், ஒரு 2 மாதத்தில் கம்ப்யூட்டர் மறந்துருக்கோம். கம்ப்யூட்டர் மட்டும் எடுத்து இன்னொரு கிளான்ஸ் ஒரு ரிவிஷனை விட்டால் இந்த தேர்வில் நம்மளால் வெற்றி அடைய முடியும். இவ்வளோதான் நம்மளோட எக்ஸாம் சிலபஸ். பேங்க்னால ஒரே சிலபஸ் தான், அதில் நீங்கள் டைம் குறைய இருக்கிறதுனால கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்காது, ஈஸி டு மாடரேட் லெவல் தான் போகும், டிஃபிகல்ட் லெவலில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் இந்த தேர்வை வெகு எளிதாக வெற்றி பெறலாம். எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, இன்றைக்கே படிக்க ஆரம்பிங்க, 50 நாள் டைம் இருக்குது, அசால்ட்டாக எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். எக்ஸாம் சென்டர் வழக்கம் போல் நமக்கு கோயம்புத்தூர், மதுரை பாருங்கள் வழக்கம் போல் தான், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி இதெல்லாம் நமக்கு பக்கத்துலேயே இருக்குது. வழக்கம் போல் பக்கத்தில் எக்ஸாம் போடுவோம், அதே மாதிரி நியர்பை பிளேஸில் எக்ஸாமை போட்டு ஜாலியாக எழுதுவோம். டவுன்லோடு கால் லெட்டர் அதெல்லாம் கால் லெட்டர் வந்தப்பறம் பார்த்துக்கலாம். ரிப்போர்ட்டிங் லேட்டு இதெல்லாம் நம்ம ஐடி ப்ரூஃப் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறத பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. ஃபீஸு 500, 900 அப்படின்னு கொடுத்துருக்காங்கண்ணே. அப்போது நம்ம வந்து ஒரு புள்ளி கவர்மெண்ட் பேங்க்கான ஒரு தேர்வு தான் எழுத போகிறோம். அதனால் இந்த தேர்வை பற்றி நம்ம பயப்பட வேண்டாம். பாண்டு போட்டிருக்காங்க, கவர்மெண்ட் பேங்க் தானே, அதனால் தைரியமாக நம்ம வேலை பார்ப்போம். ப்ரைவேட் பேங்க்னா தான் நம்ம சுவிட்ச் ஆகணுமா இல்லைங்க இருப்போமான்னு சொல்லி நிறைய குழப்பம் வரும். இது பாண்டு போட்டிருக்காங்க, இதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். பாண்டை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். ஒரு பிஓ வேலை கிடச்சுன்னா நம்ம அடுத்து யோசிப்பு என்ன பண்ணலாங்கிறத
அதனால் இப்போ அதை பற்றி நம்ம பாண்டு போடுறாங்களோ அது போடுறாங்களோ இது போகிற யோசிக்க வேண்டாம். முதல்ல இந்த எக்ஸாமே கிளியர் பண்ணுறது எப்படி அப்படின்னு யோசிப்போம். அதுக்கடுத்தது பாண்டு கிண்டு இந்த கதையெல்லாம் தர நம்ம பார்த்துக்கலாம். அண்ணே, இது ஒன்றும் பெரிய விஷயமா கிடையாது. ரைட், எல்லோரும் வழக்கம் போல் தான் செலக்ஷன் புரொசீஜர் எல்லாமே. அதனால் தைரியமாக எல்லோரும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணாமல் விட்றாதீங்க. இதெல்லாம் நம்ம ஃபோட்டோ ஏறையும் வச்சுருக்கோம். அதே ஃபோட்டோவை தான் நம்ம திருப்பி திருப்பி அப்ளை பண்ண போகிறோம். திருப்பி திருப்பி வீடியோவில் தேவையில்லாத பேசி உங்களை போர் அடிக்க விரும்பலை. ஸோ இந்த எக்ஸாமானது முழு 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 அரசு வங்கிக்கான ஒரு தேர்வு என்பதை மறந்துவிட வேண்டாம். எல்லா எக்ஸாமும் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும். 170, 173 கட் ஆஃப் வைக்காங்க. ப்ரிலிம்ஸே கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு பயத்தில் இருந்ததுக்கு மத்தியில் திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரே ஒரு எக்ஸாம் அடிச்சு பாரதியில் இருந்தா அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கெத்தாக வந்து நிற்கிது. நம்ம கெத்தாக இப்போவே படிக்க ஆரம்பிப்போம்ண்ணே. இப்போ நம்ம லாஸ்ட்டு 6 மாதம் கரண்டாக பேசும். கம்ப்யூட்டரில் பேசிக் நம்ம நிறைய ஓல்டு கொஷின் கலெக்ஷன்ஸ் கிளாஸில் நிறைய கொடுத்துருவோம். அதை நம்ம திருப்பி ஒரு லேண்ட் பார்த்தோம்னா அந்த ரெண்டு பாட்டு முடிஞ்சது. மேக்ஸ் இங்கிலீஷ் ப்ரிலிம்ஸ் லெவலுக்கும் மெயின்ஸ் லெவலுக்கும் நடுவர் லெவல் இருந்தால் எப்படி இருக்கும், அதான் அந்த கொஸ்டின்ண்ணே. ப்ரிலிம்ஸும் கிடையாது, மெயின்ஸும் கிடையாது. நடு வாழ்க்கையில் ஒரு பேட்டர்ன் இருக்கும் அதுதான். அதனால் அந்த தேர்வு, இந்த கால்பார் மிகவும் வரவேற்கத்தக்கதான ஒரு கால்பார். எல்லோரும் அவ்வளோ எல்ஐசியோட நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு இருந்த நடுவில் ஒரு ரெப்கோ பேங்கோட நோட்டிஃபிகேஷன் வந்தது. மிகவும் மகிழ்ச்சியான தருணம். எக்ஸாம் பேட்டர்ன் ஈஸி, ஒரே எக்ஸாம், தேர்வு நாள் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ரிசல்ட் உடனே போட்டுருவோம், ரொம்ப முக்கியம் தான். டிசம்பர்லேயோ December 2 ஜனவரி 1 எக்ஸாம் இருந்தீங்கன்னா அதிலிருந்து அதிகபட்சம் 2 வாரத்தில் ரிசல்ட் வந்துடும். ரெப்கோ பேங்க் எப்போவுமே குயிக்காக ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ இதுலேயும் நமக்கு வேகமாக சீக்கிரமாக ரிசல்ட் வந்துடும். அதனால் நம்ம ஜனவரி மாதத்துலேயே வேலைக்கு போயிடலாம். நவம்பர் அப்ளை பண்ணுறோம், டிசம்பர் எக்ஸாம் எழுதுகிறோம், ஜனவரியில் வேலை. வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். அப்படிங்கிற மாதிரி 2 மாதத்தில் 60 நாளில் ஒரு கவர்மெண்ட் வழங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து படிங்க 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 படிங்க. நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறோம். தொடர்ந்து வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக நம்மளால் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும்னு நம்புகிறோம். உங்களை பாஸ் பண்ண எப்போன்னு நம்புகிறோம். விஷ் ஆல் தி பெஸ்ட் டு ஆல். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். கண்டிப்பாக இது மாதிரி நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.